அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கோதுமையில் சப்பாத்தி, பூரி, தோசை போன்றவற்றிற்கு மாவு அரைப்பது பெரும் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அதோடு இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்த்து அரைத்து பாருங்கள். வீட்டிலேயே ஓட்டலில் சுடுவது போல் பூரி புசு புசு என்றும் சப்பாத்தி மிகவும் சாஃப்டாகவும் வந்துவிடும். கடையில் வாங்கிய கோதுமையை விட நாமே தயாரிக்கும் இந்த கோதுமை உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. மேலும் நாம் சேர்க்க இருக்கும் இந்த ரெண்டு பொருட்களும் உடலுக்கு அதிக நன்மையை தரக்கூடியது. அது என்ன பொருள் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பாக ஆழியா சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரேஷனில் தரும் கோதுமை உடலுக்கு ஆரோக்கியம் தருபவையாக இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. இதனால் பெரும்பாலானோர் ரேஷன் கடையில் வாங்கும் கோதுமை வீணாக்குகிறார்கள். ஆனால் உண்மையில் ரேஷன் கோதுமையை சுத்தம் செய்வதும் அதை அரைத்து சப்பாத்தி பூரி செய்வதும் மிகவும் சுலபமான முறைதான். கோதுமையை அப்படியே அரைக்காமல் அதோடு ரெண்டு பொருட்களையும் சேர்த்து அரைத்தால் சப்பாத்தி மிகவும் மெத்தென்று வரும். 5 கிலோ அளவிற்கு ரேஷன் கோதுமையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை பெரிய ஓட்டை உள்ள இரும்பு சல்லடையில் கல் குறுனை நீக்கி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ரேஷனில் தரும் கோதுமையில் நிறைய கற்கள் மற்றும் மண் துகள்கள் இருக்கும். சல்லடையில் சலிக்கும் பொழுது உங்களுக்கு பாதி அளவிற்கு கல் குறுனை நீங்கி சுத்தமான கோதுமை கிடைத்துவிடும். அதன் பின்பு அந்த கோதுமையை 3-4 முறை தண்ணீரில் நன்றாக கலைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு முறை தண்ணீரில் கலையும் பொழுதும் கோதுமையில் இருக்கும் கோதுமையின் தோலும் திப்பிகளும் மேலே மிதக்கும். அவற்றை வடிகட்டிவிட்டு சுத்தமான கோதுமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது மீதமுள்ள தண்ணீரை நன்கு வடித்துவிட்டு 1 நாள் முழுவதும் வெயிலில் காய வைக்க வேண்டும். கோதுமையை காய வைக்கும் பொழுது இந்த 2 பொருட்களையும் சேர்த்து வெயிலில் நன்றாக காய வைக்க வேண்டும். அதாவது வெள்ளை கொண்டை கடலை மற்றும் சோயாபீன்ஸ் தான். வெள்ளை கொண்டை கடலை 250 கிராம் மற்றும் வெள்ளை சோயாபீன்ஸ் 250 கிராம் என்கிற அளவில் கசடுகள் நீக்கி சுத்தம் செய்து கொண்டு வெயிலில் கோதுமையோடு காய வைக்க வேண்டும். தண்ணீரில் கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. பின்பு இவை 3 ஒன்றாக கலந்து மெஷினில் கொடுத்து அரைத்து கொண்டு வர வேண்டும். அரைத்து வந்த கோதுமையை பார்க்கும் பொழுதே நிறம் மாறாமல் பொன்னிறமாக நன்றாக இருக்கும். கருப்பு கொண்டை கடலையை சேர்த்தால் நிறம் மாறிவிடும். அதனால் வெள்ளை கொண்டை கடலையை சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது. கோதுமை மாவு ஆறியதும் மாவு சலிக்கும் சல்லடையில் சிறிது சிறிதாக போட்டு சலித்து எடுத்தால் கோதுமையில் இருக்கும் கழிவுகள் கழிந்து சுத்தமான கோதுமை மாவு கிடைத்துவிடும். இந்த கோதுமையில் பூச்சிகள் மற்றும் வண்டுகள் சீக்கிரம் வராமல் இருக்க ஒரு சிறிய வெள்ளை துணியில் 4 வரமிளகாய்களை போட்டு கட்டி மாவில் ஓரமாக வைத்துவிட வேண்டும். இந்த மாவில் இருந்து நீங்கள் பூரி, சப்பாத்தி, கோதுமை தோசை என்று எதை செய்தாலும் மிகவும் ருசியாகவும் இருக்கும். இது சாப்பிட உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட. குறிப்பாக சப்பாத்தி செய்ய இந்த கோதுமை மாவு மிகவும் உகுந்ததாக இருக்கும். 1 முறை செய்து வைத்துவிட்டால் 3 மாதங்கள் வரை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.